ஹலோ எவ்ரிவன். எல்ஜி 2023ல் ரெண்டு நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு ஏசியில் எது பெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற ஏசி தான். ஏன்னா இந்த ஏசியில் தான் ஒய்ஃபை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு மாடலில் ஒய்ஃபை சப்போர்ட் வந்து இல்லை. ஃபஸ்ட் இந்த ஏசியோட ஃபுல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்ஜி ஏஐ டூயல் இன்வெர்ட்டர் ஒய்ஃபை ஸ்பிளிட் ஏசி. இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன், ஸ்டார் ரேட்டிங்னா என்ன, டன்னா என்ன, உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட்டு பில் கன்சியூம் பண்ணும், இன்ஸ்டாலேஷன் ஃபீ, வாரண்டி டீடெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஏசியோட ஃபுல் ஃபிகர் இதாங்க. டன்னு என்ன பார்க்கலாம், நார்மலாக ஏசி வாங்குறவங்க எல்லாரும் எந்த ஒரு ஃபேக்டர் வச்சு ஏசி சூஸ் பண்ணாங்கன்னா, அவங்க ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணுவாங்க. 110 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு 110 ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு 1.5 டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். இதே 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு 210 ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபேக்டர். செகண்ட் ஃபார்ம் ஃபேக்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ரூம் சைஸ் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட், ஆனால் உங்கள் ரூம் வந்து இப்போ டாப் ஃப்ளோரில் இருக்குது, தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது, அப்போ 110 ஏசி வேணால் கரெக்டாக இருக்குமா கேட்டால் கரெக்டாக இருக்காது. ஏன்னா டாப் ஃப்ளோரெலாம் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அதிகமாக இருக்கும், ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால கெப்பாசிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போ நீங்கள் டாப் ஃப்ளோரில் இருக்கவங்க எல்லாரும் 1.5 டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும், சரிங்களா. அடுத்து இந்த 1.5 டனில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ரூமில் செட் பண்ணிங்க, அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஏசியை ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் 110 ஏசி வேணால் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். 110 ஏசியை தூக்கிட்டு போய் நீங்கள் டாப் ஃப்ளோரில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூலிங் வந்து பத்தாக போக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா டாப் ஃப்ளோரில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங்னா என்ன பார்க்கலாம். ஏசி இப்போது ஸ்டார் ரேட்டிங்னா எல்ஜி இந்த ஏசி லான்ச் பண்ணாங்க இல்லையா, இதில் வந்து 1.5 டனில் 5-star ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஏசி வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட்டு கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா 685 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். இதுவே 3-star ஏசி பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 220 யூனிட்ஸ், 250 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா பவர் வந்து கன்சியூம் பண்ணலாம். இப்போ ஒரு சில ஏரியாவில் ஒரு சில பேர் வந்து ரெண்டுக்கு இருப்பாங்க, ரெண்டுக்கு இருக்கவங்க ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபா, 7 ரூபா, 10 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நீங்கள் 5-star ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஏன்னா 3-star ஏசி வந்து இதை விட பவர் ஒரு 250 யூனிட் வந்து ஒரு வருஷத்துக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணும். அப்போ நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது அதிகமாக காசு கட்ட மாதிரி இருக்கும், சரிங்களா. இல்லை எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 3-star ஏசி வந்து வாங்கலாம், சரிங்களா. அடுத்து இந்த 5-star ஏசிக்கும் 3-star ஏசிக்கும் ஒரு விலை வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வரும். இந்த 8000 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்றதுக்காக நீங்கள் 3-star ஏசி வாங்கினீங்கன்னா நீங்கள் மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும்போது அங்கே அதிக அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் 5-star ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும், 4-star ஏசி இருக்குது அது வாங்கலாமா கேட்டால், நீங்கள் 4-star வாங்குறதுக்கு 5-star வாங்கினா, ஏன்னா 5-star தான் ஒரு ஃபுல் எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ராடக்ட். அடுத்து இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, விராட் மோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த விராட் மோட்னா நார்மலாக ஏசி வந்து 100% வந்து ரன் ஆகும். இந்த விராட் மோட் நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா 110% வந்து ஏசி வந்து ரன் ஆகும், சரிங்களா. அடுத்து இதே ஆப்ஷனை லாஸ்ட் இயர் வந்து டர்போ மோட் சொன்னாங்க. இந்த விராட் மோடில் வேறு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்காங்க, அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த 110% ரீச் பண்ணதை 28% ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணோம், 28% ஃபாஸ்ட்டாக கூலிங் பண்ணோம் ரூமன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டூயல் இன்வெர்ட்டர் டெக்னாலஜினா என்ன பண்ணலாம், நார்மலாக எல்லா ஏசியில் சிங்கிள் இன்வெர்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் எல்ஜி பார்த்தீங்கன்னா டூயல் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டூயல் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணதுனால என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும், அதான் உங்கள் ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும். அண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் பார்த்தோம், இந்த ஒரு ஏசியானது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட்டபிள் கன்சியூம் பண்ணுது பார்த்தீங்கன்னா 685 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுது. இதுவே மற்ற பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரேஞ்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன் எல்ஜி மட்டும் பவர் கம்மியாக கன்சியூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டூயல் இன்வெர்ட்டர் தாங்க காரணம். இந்த டூயல் இன்வெர்ட்டரோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லோ பவரில் அதிக கூலிங்கை தர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டபிள் கம்மியாக தான் வரும், அதாவது கரண்ட்டி லோ பவர் கன்சியூம் பண்ணோம், ரூம் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும், அந்த டிசைன் எல்ஜி வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டூயல் ரோட்டரி மோட்டர் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திங்க் யூ, இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திங்க் யூன்னு ஒரு எல்ஜியோட ஆப் இருக்குங்க, அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து இந்த ஏசியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து வாய்ஸ் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க, அமேசான் அலெக்ஸா கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஏசியில் என்ன ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். நார்மலாக காற்றுல அதாவது ஹேரில் வந்து பேட்டீரியாஸ்லாம் இருக்கும், இவங்க ஹெச்டி ஃபில்டர்ஸ் ஆன்டி வைரஸ் ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்ததுனால அந்த ஏரில் இருக்கிற பேட்டீரியாஸ்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி எல்ஜி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் போல் ஈஸியாக இருக்குது. அண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6-in-1 கன்வெர்ட்டபிள், இந்த 6-in-1 கன்வெர்ட்டபிள் சாம்சங் வந்து ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க, ஹோம் மோடன், ப்ளசன் மோட், டர்போ மோட், பார்ட்டி மோடன்ற மாதிரி மற்ற பிராண்ட்ஸ்லாம் நேம் கொடுத்தாங்க. பட் எல்ஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே ஒரு பட்டன்ஸ் கிளிக்ஸை வச்சு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு சொல்கிறேன், உங்கள் ஏசி ரிமோட் பட்டன் இருக்கு இல்லையா, உங்கள் ஏசி ரிமோட்டில் 6-in-1 கன்வெர்ட்டபிள் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் நீங்கள் ஒன் டைம் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்து நார்மல் மோட்டில் ரன் ஆகும். நார்மல் ஒன்னா ஏசி வந்து 100% வந்து ரன் ஆகும், சரிங்களா. அந்த 6-in-1 கன்வெர்ட்டபிளை நீங்கள் 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து 80% வந்து ரன் ஆகும். அந்த 80% ரேஞ்ச் வந்து ஒரு உங்கள் ரூமில் இப்போ ஒரு 3 பேர் இருக்கீங்கன்னா உங்கள் ஏசி வந்து 80% ஒன்னா அந்த 3 பேருக்கு தேவையான கூலிங் வந்து கிடைக்கும், சரிங்களா. அந்த 6-in-1 கன்வெர்ட்டபிளை அந்த பட்டனை நீங்கள் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரூமில் இப்போ 2 பேர் இருக்கீங்கன்னா உங்கள் 2 பேருக்கு தேவையான கூலிங் வந்து கிடைக்கும்.
அந்த த்ரீ டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் ஏசி வந்து 60% வந்து ரன் ஆகும் சரிங்களா. இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் கிடச்சா போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 16-1 கன்வெர்ட்டபிள் பட்டனை நீங்கள் 4 times 4 கிளிக் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து 40%ல வந்து ரன் ஆகும் சரிங்களா. இப்போ நான் இப்போது இந்த 1 click, 2 click, 3 click, 4 click வந்து சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம மேனுவலாக பண்ணிகிட்டே இருக்கோமா அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகாதான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும். அதுக்காக எல்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஐ ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. அந்த ஏஐயோட ஒர்க் என்ன பார்த்தா உங்கள் ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த ஏசி வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான கூலிங்கை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஏஐ மோட் சொல்லுவாங்க. அது எப்படி எனபிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் ரிமோட்டில் 16-1 கன்வெர்ட்டபிள் பட்டன் இருக்குது இல்லையா, அந்த பட்டனை நீங்கள் 5 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏஐ மோட் வந்து எனபிள் ஆகிடும். உங்கள் ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான கூலிங்கை ஆட்டோமேட்டிக்காக ஏசியை ஜென்ரேட் பண்ணுவோம். நம்ம மேனுவலாக ரிமோட் எடுத்து மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். அடுத்து லாஸ்ட்டாக அந்த விராட் மோட் ஒரு ஆப்ஷன் சொன்னேன், இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா விராட் மோட் தான். அது நம்ம எப்படி எனபிள் பண்ணுறதுனா அந்த 16-1 கன்வெர்ட் பட்டனை நீங்கள் 6 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த விராட் மோட் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிடும். உங்கள் ஏசி வந்து 110% வந்து ரன் ஆகும். நார்மலாக பார்த்தினா இப்போ உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வரானா அவங்க கெஸ்ட் வரும்போது நார்மல் கூலிங் வந்து பார்த்தாது. அப்போ நீங்கள் விராட் மோட் நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து அதிகமாக அதான் 100% ஓட வேண்டிய ஏசி வந்து 110% ஓடும். அப்போ எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுங்களுக்கும் கூலிங் வந்து கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லைசர் ஃபீல் பேஸ்லாம் என்ன பண்ணலாம். நார்மலாக ஒரு சில ஏரியாவில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது பவர் வந்து சம்டைம்ஸ் கம்மியாக வரும், பவர் வந்து சம்டைம்ஸ் அதிகமாக வரும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுனால உங்கள் ஏரியாவில் பவர் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி உங்கள் ஏசிக்கு தேவையான ஸ்டேபிளான பவரை இந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஏசி நீங்கள் ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஏடிசி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏடிசினா ஆம்பியன் டிஸ்சார்ஜ் கண்டென்சர் சென்சார் சொல்லுவாங்க. இந்த சென்சாரோட ஒர்க்ஸ்லாம் என்ன பார்க்கலாம். ஆம்பியன் சென்சாராக உங்கள் ரூமில் வந்து இப்போ ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், உங்கள் ரூமில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இந்த ஏசி வந்து உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சரை ஜென்ரேட் பண்ணுறது, அது உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஆம்பியன் சென்சாரோட ஒர்க். அடுத்து டிஸ்சார்ஜ் சென்சார் வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெஃப்ரிஜரேட்டர் உங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்காக டிஸ்சார்ஜ் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டென்சர் சென்சார் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்ரஸரில் இருக்கிற ப்ரெஷரை சென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கண்டென்சர் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். இந்த ஏசியில் ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷன் என்ன பார்த்தினா மியூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஏசி ரிமோட் இருக்கு இல்லையா, அந்த ரிமோட்டில் நம்ம எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி பீப் சவுண்ட் கேட்கும், அது சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கின்றதுக்காக இந்த மியூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மியூட் ஃபங்க்ஷனே உங்கள் ரிமோட்டில் டாப் ரைட் சைடில் ஃபஸ்ட் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிமோட்டில் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் பீப் சவுண்ட் வந்து வராது. இது சில பேருக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோட விங்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் இந்த 4 டேரக்ஷனில் ஒர்க் ஆகிறதுனால நீங்கள் ஏசி ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் உங்களுக்கு கூலிங் வந்து கிடைக்கும். அடுத்து ஸ்மார்ட் அயலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் அயலைசேஷனாக உங்கள் ஏசி வந்து இப்போது எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அது நம்மளே எப்படி மேனுவலாக செக் பண்ணுது, நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் எப்படி செக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மார்ட் டயக்னைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அடுத்து கண்டென்சர், 100% காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு கூலிங் வந்து ஏசி வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும். அந்த காப்பர் கண்டென்சர் இப்போ நார்மலாக காப்பர் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் அதை பவர் வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணுவோம், இதோட டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும், லைஃப் டைம் அதிகமாக இருக்கும். அண்ட் அதோட டஸ்ட்டு பார்த்தீங்களா, அந்த டஸ்ட்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஓஷன் பிளாக் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. நார்மலாக காப்பர் ஒரு கலரில் இருக்கும், பட் எல்ஜி வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காப்பர் கலரில் ஒரு பிளாக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. எதனால் அந்த பிளாக் கோட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் ஏரில் இருக்க மாய்ச்சர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கா, டஸ்ட்டு படியாமல் இருக்கா, அந்த தண்ணி பட துரு படியாமல் இருக்க இதனால் அந்த பிளாக் கலர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர்லையும் அதே மாதிரி பிளாக் ஃபின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே இந்த கம்ப்ரஸரில் சாம்சங் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு க்ரீன் கலர் ஃபின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, பட் எல்ஜி வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. கலர் மாறினாலும் உங்களுக்கு ஒர்க்கிங் வந்து சிம்பிள் தான். இந்த பிளாக் கலர் ஃபின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதே தான் ஏரில் இருக்க மாய்ச்சர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க, தண்ணி பட்டா தூர் படியாமல் இருக்க, இதோட லைஃப் டைம் அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த பிளாக் கலர் ஃபின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசர் ரேட்டிங் வந்து 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. லோ கேஸ் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியில் என்ன கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா R32 ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லாம் கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாரண்டி பற்றி பார்ப்போம். இது வாரண்டி பற்றி பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எல்ஜி வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா பிசிபிக்கு மட்டும் 5 years வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்க்கு 1 year வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 year வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. பிசிபிக்கு வந்து 5 years பார்த்தீங்கன்னா எல்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸில் தரல பிசிபிக்கு, பட் எல்ஜியில் பிசிபிக்கு மட்டும் 5 years வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. 1200 rupees 1200 rupees பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து பிராண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி இந்த அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம சர்வீஸ் புக் பண்ணுற டைம் 24 hours 72 hours இந்த சர்வீஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஏசி வாங்கினா நெக்ஸ்ட் ஒரு 5 years எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்காது. அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கோம், ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருக்கும். ஆன்லைனில் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷாப் போய்ட்டு ஏசி வாங்க சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, எங்ககிட்ட ஏசி வாங்கினா இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது உண்மை தான், ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்பாங்க. பட் அந்த காசு அவங்க MRP எடுத்துருவாங்க, அப்புறம் அவங்க டெலிவரி சார்ஜ் கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஆன்லைனில் வாங்குறதே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் இந்த ஏசியோட கான்ஸ்லாம் என்ன பார்க்கலாம். இந்த சேம் மாடலில் 2022 வந்து லான்ச் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6-in-1 கன்வெர்ட்டபிள் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் 2023 பண்ணும்போது ஒரு 7-in-1 எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் பட் கொடுக்கல. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ரெண்டு டிசைன் தான் லான்ச் பண்ணாங்க, பட் இந்த வருஷம் மூணு டிசைனில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரல், ரீகல் பேட்டர்ன் அண்ட் பிளெயின் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண மாடலில் வைஃபை வந்து கிடையாது, இந்த வருஷம் லான்ச் பண்ண மாடலில் வைஃபை வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ப்ளஸ் தான். அண்ட் பர்டிகுலராக இந்த ஒரு மாடலில் எப்போதைக்கு ஒரு வேரியன்ட் தான் அவைலபிள் இருக்குது, 1.5 டன் 5-star ஏசி மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. இதே இவங்க 1.5 டன் 3-star ஒரு வேரியன்ட் கொடுத்துருக்கலாம், பட் எப்போதைக்கு அவைலபிள் இல்லை. 1.5 டன் 3-star யூனிட்ஸ் வந்தால் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஃபைனலாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் அமேசான் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்னைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதனால் இந்த பர்டிகுலர் ஏசிக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு மூணு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பிளெயினாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோரல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் பேட்டர்ன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மூணு ஏசியுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கெப்பாசிட்டியில் தான் அவைலபிள் இருக்குது, அதாவது 1.5 டன்ல 5-star ஏசி மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. இது மூணுமே பார்த்தீங்கன்னா வைஃபை எனபிள் தான், சரிங்களா. இதாங்க இது வந்து ஃப்ளோரல் டிசைன், அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரீகல் பேட்டர்ன் டிசைன். இது மூணுல எந்த மாடல் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த மூணு ஏசிக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள்.